வணக்கம். டான் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். யாழ் மாவட்ட மீனவ சங்க பிரதிநிதிகளுக்கும் இந்திய துணை தூதர் ராகேஷ் நடராஜ் ஜெயபாஸ்கருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. யாழ் மாவட்ட மீனவ சங்க பிரதிநிதிகள் இந்திய துணை தூதர் ராகேஷ் நடராஜ் ஜெயபாஸ்கரனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். யாழ்ப்பாணம் தீவக பகுதிகளில் எல்லை தாண்டிய இந்திய இழுவை படகுகளின் வருகை நேற்று மற்றும் நேற்று முன்தினம் அதிகரித்துள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்துமாறு கூறி யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க பிரதிநிதி அன்னராசா தலைமையிலான மீனவ சங்க பிரதிநிதிகள் இன்று யாழ் இந்திய துணை தூதுவராலயத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். குறித்த கலந்துரையாடலின் போது ஏற்கனவே யாழ்ப்பாண மாவட்ட மீனவர்களால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் காரணமாக இலங்கை எல்லைக்குள் அத்துமீறிய இந்திய இழுவை மடிப்படகுகளின் வருகை கட்டுப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் இழுவை தீவு, அனலை தீவு, நைனா தீவு, நெடுந்தீவு ஆகிய தீவு பகுதிகளில் இந்திய படகுகள் இலங்கை எல்லைக்குள் வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். கச்சதீவுக்கு பின்பு இந்திய மீனவர்களின் வருகை குறைந்திருந்தது. மூன்று அண்மை நாட்களாக இது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. கடல் கடந்த தீவில் இருக்கிற மீனவர்களுக்கு மண்ணெண்ண எரிபொருள் தட்டுப்பாடு, வாழ்வாதார பிரச்சனை, வாரத்தில் இரண்டு நாள் ஒரு நாள் தொழிலுக்கு போகிறது, அதுவும் கடந்த இரண்டு நாட்களாக இந்திய மீனவர்கள்ட்ட அத்துமீறிய வருகையால் அவர்கள் தொழில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. போன மண்ணெண்ணெய்க்கும் செலவு உழைக்க இல்லை, விலையையும் பாதுகாத்து கொண்டு திரும்பி வந்தால் திரும்பி போகிறதுக்கு மண்ணெண்ணெய் இல்லை. அப்போ இந்த நிலை தொடராமல் இருக்க வேண்டும் என்பதும் இது தொடர்பாக நாங்கள் இந்திய துணை தூதர் அவர்களை சந்தித்து மீண்டும் இந்திய இழுவை படகுகள் எமது கடற்பரப்பிலே வந்து எமது வாழ்வாதாரத்தை அழிக்கும் செயல்பாடு ஆரம்பிக்கின்றது, இதனை மிக விரைவாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும், இந்தியாவிலே வருகின்ற தடைக்காலம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கின்றது, அந்த தடைக்காலத்துக்கு முன்பாகவே இந்த இழுவை படகுகள் எமது பிரதேசத்திற்கு வந்து தொழிலில் ஈடுபடுவதை நிறுத்த வேண்டும் என்றும், இதனால் குறிப்பாக நெடுந்தீவு, அனலதீவு, நைனாதீவு, எழுவதீவு போன்ற கடற்றொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடி மீனவனை அதிகம் பாதித்திருக்கின்றது. அதிலும் இந்திய இழுவை படகுகளாலும் பாதிக்கப்பட்டால் நாங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கடல் கடந்த தீவுகளுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் இரண்டு நாளாக அந்த முறைப்பாட்டினை கடத்தொழில் சம்மேளனம் என்ற வகையில் எங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தார்கள். அவர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களையும் அழைத்து துணை தூதர்களுக்கு எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் முழுமையான அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற அமர்வு இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பமாகிய நிலையில் வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்கான நேரத்தின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அப்பிட்ட பொருந்தூனா நீ சபாவதி ஐஎம்எஃப் சம்பூர்ண வார்த்தாவை லபலதே நோக்கில கீப வத்தாவாக்கணும் தேங்க ஹெட்ட ஜனாதிபதித்துமாக அப்படி கந்தோளத்தையினோ சம்ம சாகச்சாவுக்கிட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் முழுமையான அறிக்கையை பெற்றுத் தருவதாக இந்த சபையில் பலமுறை வாக்குறுதி வழங்கியுள்ளார்கள். எனினும் இதுவரை அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை. நாளைய தினம் சர்வகட்சி மாநாட்டிற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் பல வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. இவ்வாறானதொரு நிலையில் இதுவரை சர்வதேச நாணய நிதியத்தின் முழுமையான அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை. நாட்டின் பொருளாதார நிலைமை தொடர்பில் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் நாம் எவ்வாறு கருத்துரைப்பது? பொதுமக்கள் நிதி உபகுழுவிற்கும் இதுவரை அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை. எனவே நான் இந்த இடத்தில் வரப்பிரசாத கேள்வி ஒன்றை எழுப்புகின்றேன். மத்திய வங்கி ஆளுநர் உள்ளிட்ட நிதி குழுவிற்கும் நிதி அமைச்சின் செயலாளருக்கும் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். இன்று இது தொடர்பில் கலந்துரையாட முடியாது என்பதால் சபாநாயகருடன் கலந்துரையாடி இவ்விடயத்தை அடுத்த வாரம் கலந்துரையாடலுக்கு உட்படுத்துவோம். இதனை உண்மையில் வரப்பிரசாத கேள்வியாக எழுப்ப வேண்டி வரும். இதன்போது பதிலளித்த ஆளுங்கட்சியின் பிரதம கொறடாவும் கல்வி அமைச்சருமான தினேஷ் குணவர்தன முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கூறும் விடயத்தை வரப்பிரசாத விடயமாக நாம் கருத்தில் கொள்ள முடியாது. அந்த அறிக்கையை நாம் இதுவரை சமர்ப்பிக்கவில்லை. எனினும் அதனை சமர்ப்பிப்பதற்கு தயாராக உள்ளோம். சபாநாயகர் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்.
இல்லைன்னா வார்த்தாவை அப்போ எதிர்பார்த்து இல்லைன்னா அப்போ எதிர்பார்த்து கரணும் இட்ஸ் அவைலபிள் டு த ஹோல் வேர்ல்ட் பட் ஹானரபிள் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் வாண்ட்ஸ் த ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்ட் டு பி ப்ரெசென்ட் ஸோ வி ஹவ் அக்ரீட் வி வில் ப்ரொசீட் நாட்டு மக்களுக்கு உணவளிப்பதற்காக கடனை பெறும் நிலைமைக்கு நாடு தள்ளப்பட்டுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியெல்ல தெரிவித்துள்ளார். 3 மாதங்களாக நிதியமைச்சர் பாராளுமன்றத்துக்கு வரவில்லை. எமது நாட்டு மக்களுக்கு உணவளிப்பதற்காக தற்போது கடனை பெறும் நிலைமைக்கு நாடு தள்ளப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவும் பாராளுமன்ற உறுப்பினருமான லக்ஷ்மண் கிரியெல்ல தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற அமர்வு இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பமாகிய நிலையில் வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்கான நேரத்தின் போது ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை எழுப்பி உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நிதி பலம் என்பது பாராளுமன்றத்திற்கு இருப்பது என்பது நாம் அறிந்த விடயம். நிதியமைச்சர் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். பாரிய அளவிலான கடன் தொகையை பெற்றுள்ளனர். உண்மையில் எதற்காக கையொப்பமிட்டார்கள் என்று கூட நமக்கு தெரியாது. துறைமுகத்தை கையளித்துள்ளனர், எண்ணெய் தாங்கியை கையளித்துள்ளனர். கொடுக்க வேண்டிய அனைத்தையும் கொடுத்துவிட்டு நமது நாட்டு மக்களுக்கு உணவளிப்பதற்காக இன்று கடனை கோரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பாராளுமன்றம் என்ற முறையில் இதனை ரகசியமாக செய்ய முடியும் என்று நினைக்கின்றீர்களா? 3 மாதங்களாக நிதியமைச்சர் பாராளுமன்றத்திற்கு வரவில்லை. இன்று நாம் கடும் இருளில் மூழ்கியுள்ளோம். இவ்வாறானதொரு நிலையில் நிதியமைச்சர் என்ன செய்கின்றார் என்றே தெரியவில்லை. சுற்றாடல் அமைச்சர் தொடர்பில் தான் கூறிய விடயங்கள் சுற்றாடல் அமைச்சருக்கு தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் மகிந்தானந்தா அளுத்கமகே தெரிவித்துள்ளார். முதலீட்டாளர்களுக்கு சாதாரண தொகையை அறவிட்டு சுற்றுச்சூழல் அறிக்கையை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அளத்கமகே தெரிவித்துள்ளார். வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே முதலீட்டாளருக்கு 600 லட்சத்தை செலவழிக்க நேரிடும் என்றால் எந்த முதலீட்டாளர்களும் நாட்டிற்கு வரப்போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற அமர்வு இன்று காலை ஆரம்பமாகிய நிலையில் வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்கான நேரத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ඉල්ලීමේදී ඒ වාර්තාව ලබා ගැනීම සඳහා ඒ ආයෝජකෙක්ගෙන් 1,300ක් මුදල් ඉල්ලලා තිබුණා. ඒ වගේම මහවැලි අධිකාරියේ 1,120ක් මහවැලි අධිකාරියේ විතරක් මේ පරිසර වාර්තා සඳහා දැනට 1,370ක් ගෙවලා තියෙනවා. අවුරුදු 3-2 හමාරක් වෙලා මේ පරිසර වාර්තා ඇවිල්ලා නැහැ. சுற்றாடல் அமைச்சு தொடர்பில் நான் கூறிய விடயங்கள் சுற்றாடல் அமைச்சருக்கு தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. எனது அமைச்சுக்கு உட்பட்ட விலங்கு உற்பத்தி பொருட்கள் திணைக்களத்தின் கீழ் போசனை மிக்க பால் உற்பத்தி தேசிய வேலை திட்டத்தை செயற்படுத்துவதற்காக பாரிய அளவிலான விவசாய பண்ணைகள் 5 அமைப்பதற்கான 7 அறிவிப்பை விடுத்தோம். இதன்போது தேசிய ரீதியிலான முதலீட்டாளர்கள் 2 அல்லது 3 பில்லியனை செலவு செய்து கால்நடைகளை கொண்டு வருவதற்கு நாம் அனுமதி வழங்கினோம். இந்த திட்டத்தை செயற்படுத்துவதற்கு முன்பாக சுற்றுச்சூழல் அதிகார சபையின் அனுமதி பெற வேண்டும். அதற்காக 2 அறிக்கைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதற்கு அமைவாக எமது முதலீட்டாளர்கள் சுற்றுச்சூழல் அதிகார சபையிடம் சென்று அறிக்கையை கோரியுள்ளனர். கோரிக்கையின் போது அந்த அறிக்கையை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு முதலீட்டாளரிடம் இருந்து 300 லட்சம் நிதியை கோரியிருந்தனர். அதே போன்று இந்த அறிக்கைக்காக மகாவலி அதிகார சபைக்கு 370 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. 2.5 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இந்த சுற்றுச்சூழல் அறிக்கை இதுவரை கிடைக்கவில்லை. நான் இது தொடர்பில் அறிவுறுத்திய பின் சுற்றுச்சூழல் அமைச்சர் இது தொடர்பில் விளக்கமளிப்பதற்கான சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கினார். சுற்றாடல் அமைச்சிற்கு சென்று அமைச்சின் செயலாளர் ஆகியோர் முன்னிலையில் இவ்விடயத்தை நான் கூறினேன். சுற்றுச்சூழல் அமைச்சின் கீழ் இந்த விடயம் வருவதால் இதில் உள்ள தவறுகளை இனங்கண்டு திருத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நான் கூறியிருந்தேன். முதலீட்டாளர் ஒருவர் சுற்றுச்சூழல் அறிக்கையை பெற்றுக் கொள்வதற்காக 300 லட்சம் ரூபாயை செலவழிக்க வேண்டுமெனில் இலங்கைக்கு முதலீட்டாளர்கள் வரப்போவதில்லை. காணிக்கான வாடகையாக 300 லட்சம் ரூபாயை செலுத்த வேண்டியுள்ளது. எனவே முதலீட்டாளர் தனது வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு முன்பாகவே 600 லட்சத்தை செலவழிக்க நேரிட்டுள்ளது. எனவே இவ்விடத்தில் நடைமுறை சார்ந்த பிரச்சனைகளையே நான் கூறினேன். இதில் சுற்றாடல் அமைச்சருக்கு எந்தவித தொடர்பும் கிடையாது. எனினும் இவ்விடயம் தொடர்பில் சுற்றாடல் அமைச்சருக்கு தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டதால் சுற்றாடல் அமைச்சர் தனது கவலையை அமைச்சரவையில் வெளியிட்டிருந்தார். இது சுற்றாடல் அமைச்சரின் பிரச்சனை அல்ல. பரிசர வார்த்தாவோட 1,300ක් ஆயோஜகයා වැඩේ කරන්න කලින් 1,600ක් ගෙවලා
மிகவும் பின்தள்ளப்பட்ட பிரதேசங்களில் இடைநிறுத்தப்பட்டுள்ள இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளை மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஹே சவிதானகே கேள்வி எழுப்பியுள்ளார். மிகவும் பின்தங்கிய பிரதேசங்களில் இடைநிறுத்தப்பட்டுள்ள இபோச பஸ்களை மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கேசா விதானகே கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்ற அமர்வு இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பமாகியிருந்த நிலையில் வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்கான நேரத்தின் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். අති දුෂ්කර ප්‍රදේශවල අද ගමනාන්ත රාශියක් නතර වෙලා තිබුණා. ඒක තහවුරු කරනවා මේ සිටිබේකේ නිලධාරීන් ගැහුවා. මතින් මම ඔබතුමාගේ අහනවා මේක රට පුරාම තියෙන තත්ත්වයක්. இலங்கை போக்குவரத்து சபைக்கு உரித்தான டிப்போக்களினூடாக தனியார் பஸ்களுக்கு எரிபொருளை விநியோகிப்பதற்கு தீர்மானித்தனர். இந்த நடைமுறை நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்படுகின்றதா என்பதை துறை சார்ந்த அமைச்சர் கூற வேண்டும். இதனுடன் தொடர்புடைய காரணியாக சில குறுகிய தூர பயணங்களை மேற்கொள்ளும் பஸ்கள் போக்குவரத்திலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாடசாலை மாணவர்களை ஏற்றி இறக்கும் பணிகளில் மட்டுமே இந்த பஸ்கள் சேவையில் ஈடுபடுகின்றன. அதாவது பாடசாலை ஆரம்பிக்கும் போதும் பாடசாலை முடியும் போதும் பஸ்கள் சேவையில் குருப்பவிலாகம ராவணகந்த போன்ற மிகவும் பின்தங்கிய பிரதேசங்களில் பலாங்குடை தேர்தல் தொகுதியில் உள்ள பின்தங்கிய பிரதேசங்களில் அரச போக்குவரத்து சேவைகள் முடங்கியுள்ளன. இதனை இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போ அதிகாரிகளும் உறுதிப்படுத்தியுள்ளனர். இது நாடளாவிய ரீதியில் காணப்படும் ஒரு நிலைமையாகும். எம்பிலிப்பிட்டிய பிரதேசத்திலும் இந்த நிலைமை காணப்படுகின்றது. எனவே சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட்ட போக்குவரத்தில் ஈடுபட்டு வந்த இபோச பஸ்களை மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று அமைச்சர் தெரியப்படுத்த வேண்டும். இதற்கு பதிலளித்த போக்குவரத்து அமைச்சர் திலும் அமுனுகம, இபோச பஸ்களுக்கு தேவையான எரிபொருளை வைத்துக் கொண்டே நாம் தனியார் பஸ்களுக்கு எரிபொருளை விநியோகித்தோம். அதிகளவு எரிபொருள் கிடைக்கப்பெற்றால் மட்டுமே தனியார் பஸ்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்படுகின்றது. எரிபொருள் இல்லாத பட்சத்தில் தனியார் பஸ்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்படுவதில்லை. இதன் காரணமாக இபோச போக்குவரத்துக்கள் மட்டுப்படுத்தப்படவில்லை. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை அடுத்து பாதீட்டில் 400 மில்லியன் ரூபாய் நிதி குறைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பற்ற சாலைகளுக்கு வழங்கப்படும் நிதி குறைக்கப்பட்டாலும் அதே போன்று லாபத்தை ஈட்ட வேண்டும் என்று டிப்போக்களுக்கு நாம் அறிவுறுத்தியுள்ளதாலும் அத்தியாவசியமற்ற சந்தர்ப்பங்களில் போக்குவரத்தில் ஈடுபடுவதை மட்டுப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. பாடசாலை நேரங்கள், அலுவலக நேரங்களில் போக்குவரத்தில் ஈடுபடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வருமான மார்க்கம் மிகவும் குறைந்த சந்தர்ப்பத்தில் போக்குவரத்தில் ஈடுபட வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பில் சிந்தித்து பார்க்குமாறு நாம் டிப்போ அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளோம். இபோச பஸ்கள் காலை முதல் மாலை வரை பயணிக்கின்றன. ஒரு பயணி இருந்தாலும் அந்த பயணிக்காக பஸ் போக்குவரத்தில் ஈடுபடுவது வழமை. எனினும் இதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாத நிலைமையே காணப்படுகின்றது. එතකොට ඊගාවට බස් ගාස්තු ඔබතුමාක වගේ අපි ඩීසල් වලට සාපේක්ෂව වැඩි කරුවා නම් ඔබතුමා කියන විදිහට විශාල ගානකින් වැඩි කරන්න ඕන. නමුත් අපි අවම ගානකින් තමයි වැඩි කරලා තියෙන්නේ. සර්ව කට්සි මානාටිනේ තමිළීල විදුලි ඊයකම් පුරකණිපදාහ තිරිවිතුල්ලද எதிர்வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சர்வகட்சி மாநாட்டினை தமிழீழ விடுதலை இயக்கம் புறக்கணிப்பதாக வவுனியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் எமது டான்ஸ் செய்தி பிரிவுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சர்வாட்சி மாநாட்டை தமிழ் விடுதலை இயக்கம் புறக்கணிக்கிறது. ஏற்கனவே ஜனாதிபதியிடம் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் நல்லிணக்க சமஞ்சையை காட்டும்படி. இப்பொழுதும் அந்த நல்லிணக்க சமஞ்சையை காட்டுகின்ற ஒரு சூழல் உருவாகின்ற பட்சத்திலே நாங்கள் மேற்கொண்டு சிந்திக்கலாம்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்பொழுது சர்வகட்சி மாநாட்டை கூட்டியிருக்கின்ற தருணத்திலே நாங்கள் அதை புறக்கணிக்கின்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் எங்களுடைய காணாமல் போனவர்களுடைய போராட்டம் இங்கே இருக்கின்ற போலீசாரால் மிக மோசமான மனித உரிமை மீறலை செய்கின்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது பார்த்தோமென்றால் வடக்கு கிழக்கிலே தான் கூடுதலாக அமைச்சர்களுடைய பயணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், சிங்கள மக்கள் அவர்களை புறக்கணிக்கின்ற போது சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே வந்து தங்களுடைய கருத்துக்களை செய்கின்ற போது சிங்கள மக்கள் தங்களுக்கு சார்பாக மாறலாம் என்ற ஒரு ஜித்தியோடு தமிழ் பிரதேசத்திலே வந்து புத்த கோயில்களையும் எங்களுடைய போராட்டங்களையும் மலங்கடிக்கின்ற வகையிலே செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை நிறுத்தப்பட வேண்டும். ஆகவே இந்த அரசாங்கம் சரியான ஒரு அடிப்படையாக இந்த பொருளாதார ரீதியிலே தன்னை ஒரு காலம் நிவர்த்தி செய்ய முடியாது.
அவை வெளிநாட்டிலே இருக்கின்ற அமைச்சர்களாக இருக்கலாம், ஜாராக இருக்கலாம். தேர்தலில் தோற்றால் கூட அந்த கட்சியினுடைய தலைவர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்வது வழக்கம். அவை இன்றைக்கு மிகவும் மோசமான பொருளாதார பின்னடைவை கண்டிருக்கின்ற இந்த நாட்டிலே இருக்கின்ற தலைவர்கள் அத்தனை பேரும் ராஜினாமா செய்வதுதான் சாலச் சிறந்தது என்பதை கூறிக்கொண்டு தமிழர் விடுதலை இயக்கம் இந்த சர்வகட்சி மாநாட்டிலே கலந்து கொள்ள அதை புறக்கணிக்கிறது என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். 4 மாத கைக்குழந்தையுடன் 6 இலங்கை தமிழர்கள் அகதிகளாக தனுஷ்கோடி சென்றுள்ளனர். நாட்டில் கடும் உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளதால் 4 மாத கைக்குழந்தையுடன் 6 இலங்கை தமிழர்கள் அகதிகளாக தனுஷ்கோடி சென்றுள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக இங்கு வசிக்கும் மக்கள் உணவு அத்தியாவசிய தேவைகளுக்காக கடுமையான சிரமத்துக்கு முகம் கொடுத்துள்ளனர். இதனால் நாட்டில் வாழும் தமிழர்கள் தமிழகத்துக்கு அகதிகளாக செல்ல தொடங்கியுள்ள நிலையில் இன்று அதிகாலை 4 மாத கைக்குழந்தையுடன் 6 இலங்கை தமிழர்கள் அகதிகளாக தனுஷ்கோடி சென்றுள்ளனர். இறுதிக்கட்ட போரின் போது இலங்கை தமிழர்கள் அகதிகளாக தனுஷ்கோடி வழியாக தமிழகத்திற்குள் சென்ற நிலையில் அவர்கள் அங்கு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் தங்கியுள்ளனர். அதேபோன்று தற்போது இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கடும் விலை ஏற்றம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடுகள் அதிகமாக உள்ளதால் இலங்கை தமிழர்கள் இந்தியாவிற்கு அகதிகளாக வரக்கூடும் என்பதால் சர்வதேச கடல் எல்லைப் பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என கடலோர பாதுகாப்பு குழு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்றிரவு மன்னார் மாவட்டம் பேசாலை கடற்கரையிலிருந்து மன்னாரைச் சேர்ந்த 6 பேர் படகில் புறப்பட்டு இன்று அதிகாலை தனுஷ்கோடி அடுத்துள்ள 4 மணல் திட்டு பகுதியை சென்றடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு வட்டார அதிகாரிகளின் விசாரணைக்கு பின் அனுமதியின்றி தமிழகத்துக்குள் நுழைந்ததால் 6 இலங்கை தமிழர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அங்கே ஃபுல்லாக பஞ்சத்தினால ஒன்றும் வேலைவாய்ப்புகள் அதிகமாக இல்லை, அதனால தான் வந்தோம். வேலைவாய்ப்பு இல்லை, இந்த மாவு விலையெல்லாம் கூட்டு, ஒரு நாள் சம்பளமே கம்மியாக தான் கிடைக்குது. வேலைவாய்ப்பும் அதிகமாக இருந்தால் அவங்க இருக்கலாம், எதுவுமே இல்லாதனால தான் வந்தோம். நேற்று உங்கள் பாதையில் இறக்கி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க, நாங்கள் மீட்டுக்கோம். உங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வந்தோம். எதனால் வந்தோம்னா விலைவாசிகளை கூட இப்போ என் ஹஸ்பண்ட் இருக்கிறவங்களே கஷ்டப்படுறாங்க அங்கே. ஆனால் எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, ஆனால் 2 பிள்ளைகளோடையும் ரொம்ப கஷ்டம். ஒரு பிள்ளைகளை விட்டுட்டு போகிறது, ஒரு வேலைக்கு போய் உழைச்சி பிள்ளைகளை பார்க்கணும் வளர்க்கணும்னு நினச்சா கூட என் தாய் தப்பேன் எனக்கு அங்கே இல்லை. உறவு இருந்தாலும் உறவால் ரொம்ப கஷ்டப்பாடுபட்டுட்டேன், அதனால் நான் திரும்பிட்டேன் இங்கேயே இருந்துடலாம் அப்படின்ற ஒரு இதில். மற்றபடி அங்கே பிரச்சனை அதான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இங்கே இப்போ வந்தேன் நாங்கள், அங்கே இப்போ எங்களால் வாழை இல்லாது, எல்லாம் விலைவாசி எல்லாம் கூட, அதனால தான் இங்கே வந்தேன் நாங்கள். அரிசியல் மாவெல்லாம் விலையிற்கு அதிகமாக கூட்டுறாங்க, அதால் எங்களுக்கு அவருக்கும் உழைக்க இல்லாது, அதால் தான் இங்கே வந்தேன் நாங்கள். அங்கே 10 மணி போல் ஏற்றுனாங்க, 1:30 கொண்டு வந்து அதில் இறக்கி விட்டு போயிடுவாங்க. போட் வரும் உங்களை ஏற்றுமோனு சொல்லி போட்டு போட்டுட்டு போனவங்க தான் அதுக்கப்புறம் வரவே இல்லை. வடமாகாண கல்வி அமைச்சை முற்றுகையிட்டு தொண்டர் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமக்கான நிரந்தர நியமனத்தை கோரி வடமாகாண கல்வி அமைச்சு அலுவலகத்தை முற்றுகையிட்டு இன்றைய தினம் தொண்டர் ஆசிரியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். நல்லூர் சொம்மணி வீதியில் உள்ள வடமாகாண கல்வி அமைச்சின் அலுவலகம் முன்பாக இன்றைய தினம் காலை 1:30 தொண்டர் ஆசிரியர்கள் அலுவலக பிரதான வாயிலை முற்றுகையிட்டு போராட்டத்தினை முன்னெடுத்தனர். குறித்த இடத்துக்கு வருகை தந்த வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் ஆர் வரதீஸ்வரர் தொண்டர் ஆசிரியர் நியமனம் தொடர்பில் மாகாண அமைச்சுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது, மத்திய கல்வி அமைச்சிலிருந்து நியமனம் தொடர்பில் தம்மிடம் கேட்டால் மாத்திரமே அதற்குரிய நடவடிக்கையை தம்மால் எடுக்க முடியும். எனவே தொண்டர் ஆசிரியர் நியமனம் தொடர்பில் வடக்கு மாகாண கல்வி அமைச்சினால் எந்தவொரு நடவடிக்கையும் முன்னெடுக்க முடியாது என தெரிவித்திருந்தார். நாங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக போராடுறோம். ஒவ்வொரு இதுக்குமே எங்களுக்கு அரசியல் காரணங்களாலேயும் முதல் இருந்த தலைவர்களோட செயற்பாடுகளாலேயும் எங்களோட பேர் வந்து விடுபட்டிருந்தது. இதே மாதிரி 2019 ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்தினாங்க, கதவடைப்பு போராட்டம் தான் செய்தினாங்க. அந்த நேரம் சத்யசீலன் சார் எங்களோட பேர்கள் இருக்குதா, நாங்கள் உண்மையிலேயே ஸ்கூலில் படிப்பிச்சிருக்கிறோமாண்டு எல்லாம் செக் பண்ணி நாங்கள் உண்மையிலேயே படிப்பிச்சிருக்கிறோம்னு சொல்லி இதை வந்து இசுரபாயுக்கு அனுப்பினவர்.
ஆனால் அனுப்பியும் இதுவரை காலம் எங்களுக்கு எந்த முடிவும் கிடைக்கல. கொரோனா பிரச்சனை அது இதுன்னு சொல்லி முதல் எழுத்தடிச்சுருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் கேட்க இங்கே கேட்க இசுருவாய சொல்லணுமாம், அங்கே கேட்க இங்கே சொல்லணுமா, மாறி மாறி கலைக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு இதுவரைக்கும் தான் நேட்டிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இதுவரைக்கும் இருந்து கடைசியில் எங்களுக்கு எந்த முடிவுமே சொல்லாமல் போயிருக்கிறாங்க. இதில் நிற்கிற தொண்டு ஆசிரியர்களும் ஒவ்வொரு பாடங்களும் இப்போ செகண்டரி ப்ரைமரியானு கற்பித்திருக்கின்றார்கள். இப்போது எங்களுக்கு இந்த 2019 நடைபெற்ற நேர்முக தேர்வில் எங்களுடைய பெயர்கள் உள்வாங்கப்படவில்லை. அதன் காரணம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அது சம்பந்தமாக உரியவர்களிடம் கேட்டபொழுது அவர்களிடமும் எந்த பதிலும் இல்லை. இந்த பெயர்களுக்கு நேர்முக தேர்வு நடத்த சொல்லி வந்திருப்பதாகவும் நாங்கள் அதை நேர்முக தேர்வு நடத்துவதாகவும் சொல்லியிருந்தார்கள். அதன் பிற்பாடு 2019 நாங்கள் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கின்றோம். இதுவரை காலமும் நாங்கள் உத்தரவா வருமானம் இல்லாமல் இலவசமாக சேவையாற்றி நின்று நாங்கள் கண்ட பலன் நடுவீதி. நாங்கள் 186 பேர் பட்டியல் படுத்தப்பட்டிருக்கின்றோம், தொண்டராக இருக்கின்றார்கள். இதுதான் இறுதிப்பட்டியல். இதுவரை காலமும் அரசாங்கம் தொண்டர் ஆசிரியர்களுக்கு நியமனம் வழங்கி வந்தது மறக்க முடியாத உண்மை. ஆனால் தற்போது 186 தொண்டராசிரியர்கள் மட்டுமே இருக்கின்றார்கள். இவர்களுக்குரிய நியமனத்தை நீங்கள் நேர்முக தேர்வு நடத்தி தெரிவு செய்து எங்களுக்கு நியமனம் வழங்குங்கள் என்ற கோரிக்கையை நாங்கள் அரசாங்கத்திடம் முன்வைக்கின்றோம். எரிபொருள் நிரப்பு நிலைய கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு இராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இன்று முதல் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் நோக்கில் இராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நிலவும் நிலைமையை கட்டுப்படுத்த படையினர் களமிறக்கப்பட்டுள்ளதாக இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் நிலந்த பிரேமரத்ன தெரிவித்துள்ளார். இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் இராணுவத்தினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மண்ணெண்ணெய் கொள்வினவிற்காக நுவரெலியா ஹட்டனிலும் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். மண்ணெண்ணெயை கொள்வனவு செய்வதற்காக காலை முதல் நுவரெலியா ஹட்டனில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். மின்வெட்டு மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக சமையல் மற்றும் விளக்கு ஏற்றுவதற்கு மண்ணெண்ணெயின் தேவை தற்போது அதிக அளவில் உணரப்படுகின்றது. இதனால் மண்ணெண்ணெயை கொள்வனவு செய்வதற்காக மக்கள் முண்டியடிக்கின்றனர். ஹட்டனில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மண்ணெண்ணெய் பெற வந்த வாடிக்கையாளர்களுக்கு 5 லிட்டர் மண்ணெண்ணெய் மாத்திரமே வழங்கப்பட்டது. ஒருவருக்கு 5 லிட்டர் மாத்திரம் வழங்கப்பட்ட போதிலும் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். அதெல்லாம் தெல் போலிங் எத்தனை கேஸ் போலிங் அடித்த ஹால் போலிங் இப்போ போலிங் உலகில் தவசா கிடக்கல தவசா போலிங் நாங்களும் வயசு போனவங்க தானே இதுக்கு தானே எங்களை ஓட்டு போட சொன்னீங்க, இதுக்காக எங்களை அப்படி சீரழிக்கவா? நாங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு அதை கொண்டு போடலாமே எங்களை. யாழ்ப்பாணம் வடமராட்சியில் மண்ணெண்ணெய்க்காக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதை அவதானிக்க முடிந்தது. யாழ்ப்பாணம் வடமராட்சியில் பெட்ரோல் டீசல் இல்லை, மண்ணெண்ணெய்க்கு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை காண முடிகின்றது. வடமராட்சி பகுதியில் உள்ள புறாப்புரைக்கு, நெல்லியடி, மந்திகை, ஓராங்கட்டி ஆகிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் என்பன தீர்ந்துள்ளன. மந்திகை எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மட்டும் மண்ணெண்ணெய் விநியோகம் இடம்பெற்று வருகின்றது. மண்ணெண்ணெயை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் நீண்ட வரிசையில் நின்று கொள்கலன்களில் பெற்றுச் செல்வதை அவதானிக்க முடிகிறது. இதேவேளை நெல்லியடி, கட்டிவேலி பலநோக்கு கூட்டுறவு சங்கம் தமது விற்பனை நிலையங்கள் ஊடாக குடும்ப பங்கீட்டு அட்டைக்கு 2 லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவிலும் மண்ணெண்ணெய்க்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர்.
வவுனியாவில் மண்ணெண்ணெயை பெற்றுக் கொள்வதற்காக விவசாயிகளும் இல்லத்தரசிகளும் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலைமையை அவதானிக்க முடிந்தது. வவுனியாவில் இரு எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலேயே இன்று மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் குடும்ப அட்டைக்கு மாத்திரம் 1000 ரூபாவுக்கு மண்ணெண்ணெய் விநியோகிக்கப்படும் என காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மற்ற எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் 500 ரூபாவுக்கு மாத்திரமே எரிபொருள் வழங்கப்பட்டு வருகிறது. இதே வழி டீசலை பெற்றுக் கொள்வதற்காகவும் நீண்ட வரிசையில் வாகனங்கள் பல மணி நேரமாக காத்திருக்கும் நிலையையும் அவதானிக்க முடிந்தது. 3 ஏக்கர் தோட்டம் நீங்க வந்து பார்க்கலாம், முழுக்க அழிஞ்சு போகுது. கச்சான்ல இருந்து உளுந்து கவுப்பி கத்தரிக்காய் கொட்டு மிளகாய் எல்லாம் அழிஞ்சே போகுது. நீங்க வந்து நேரடியாக பார்க்கலாம், பார்த்து எங்களை தோட்டம் அழிஞ்சிட்டு தானாங்க, அஞ்சு போட்டுதான் தாராங்களே எங்களுக்கு. அது இன்றைக்கு தான் நடந்துருக்கு, இப்போ 15 நாள் இல்லை செய்யல நாங்கள். அதற்காக வந்து பார்த்து நீங்க எங்களை சரிவர விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஒரு காட்டை கொடுத்து எங்களுக்கு மண்ணை அடிச்சுட்டாங்க, பெரிய உதவியா இருக்கு. இன்றைக்கு வந்து நாங்கள் மண்ணெண்ணெய் கியூவில் நிற்கிறோம். தொடர்ச்சியாக 5 நாள் 10 நாள் தேடி கொண்டு தெரிஞ்சினாங்க, இன்றைக்கு தான் மண்ணெண்ணெய் கிடைக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு கடையாக ஒவ்வொரு செட்டாக தெரிஞ்சு போட்டு இன்றைக்கு இவே குடிக்கணும். இன்னும் நல்ல விஷயம் இது, 5-5 லிட்டர் குடிக்கணும்னு சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக வரோம். ஆனால் யோசித்து பாருங்கன்னு எடுத்துன்னா நாங்கள் இதில் வந்து 11 மணி ஆகும். இன்றைக்கு நாங்கள் வேலைக்கு போகிறதா அல்லாட்டி இதை பார்க்குறதா, இந்த கியூ முடிஞ்சோன்னா அடுத்தது டீசல் உழுவுறது வயல் வேலைகள் அந்த வேலையில் பார்க்குறேன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறது? தொடர்ச்சியாக வருது, வாரத்தை சரியான முறையில் பங்கிட்டு கொடுக்குறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். வந்த எண்ணெய்களை மண்ணெண்ணெயும் சரி டீசலும் சரி சரியாக பங்கிட்டு கொடுங்க, பங்கிட்டு லைனை பண்ணி இங்கே லைனில் நிற்கிறவே வந்து மயங்கி விழுகினோம். ஏழாத ஆக்கள் வயசு மூணு அம்மாக்கள் வந்து நிற்கிறோம். தயவுசெய்துகளை கருத்தில் கொண்டு இதை ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு இதுகளை உரிய அதிகாரியை வச்சு ஒழுங்குமுறைப்படுத்துங்க. என்ன இருக்கா இல்லையான்றதை ஒரு அதிகாரியை வச்சு செக் பண்ணுங்க, என்ன இருந்ததுன்னு சொன்னால் அதை கொடுக்குறதுக்கு ஒழுங்குபடுத்துங்க தயவுசெய்து. யாழ்ப்பாணத்தில் சமையல் எரிவாயு களஞ்சிய சாலைக்கு முன்பாக இன்றும் நீண்ட வரிசையில் மக்கள் ஒன்று கூடியிருந்தனர். யாழ்ப்பாண நகரில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை கொள்வனவு செய்வதற்காக இன்றும் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததை அவதானிக்க முடிந்தது. இன்று காலை முதல் யாழ்ப்பாண வைத்தியசாலை வீதியில் கொட்டடி பகுதியில் அமைந்துள்ள சமையல் எரிவாயு களஞ்சிய சாலைக்கு முன்பாக குடும்ப பங்கீட்டு அட்டையுடன் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்தனர். சமையல் எரிவாயுவிற்காக மக்கள் ஒன்று கூடியமையால் அப்போதில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டதை அவதானிக்க முடிந்தது. இத்துடன் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.